நீட் தேர்வுல அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற பட்டியல்ல தமிழகத்திற்கு ஐந்தாம் இடம் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் இந்திய அளவுல நீட் தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்கள் பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. குறிப்பா மருத்துவ பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு நீட் தேர்வு அவசியம்னு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இந்த வருடமும் சில வாரங்களுக்கு முன்னாடி நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருந்தது. நேற்று நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாயிருக்கு. முக்கியமா நாட்டிலேயே நீட் தேர்வுல அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியல்ல தமிழகம் ஐந்தாவது இடத்துல இருக்கு. தமிழகத்துல நீட் தேர்வு எழுதிய 99,610 மாணவர்கள 57,215 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது போக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வின் தேர்ச்சி சதவீதம் 48.57% இருந்துச்சு. அதே போல தேசிய அளவில் கடந்த ஆண்டு தமிழகம் 23வது இடத்தை பெற்றிருந்தது. இந்த நிலையில தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் நீட் தேர்வு எழுதியவர்களில் 8.87 பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு 57.44% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. குறிப்பா இந்த ஆண்டு தமிழக அரசின் அரசு நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளால அதிக தேர்ச்சி பட்டியலில் ஐந்தாவது இடத்துக்கு தமிழகம் முன்னேறியிருக்கு. இந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் தமிழ் வழி கல்வியில பயின்ற மாணவர்கள் அதிக அளவுல நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழக அரசின் இச்செயலானது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கு. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வுல திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜன் மாநில அளவுல முதலிடமும் தேசிய அளவுல 8வது இடமும் பிடிச்சிருக்காங்க. இது போக தேசிய அளவுல தேர்ச்சி பெற்ற ஓபிசி பிரிவினர் பட்டியல்ல இவர் முதலிடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவுல அரசு பள்ளிகள்ல நீட் தேர்வுல முதலிடம் பெற்றிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த ஜீவித் குமார். இவரது மதிப்பெண்கள் 720-664. இவர் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஆடு மேய்க்கும் எளிய குடும்பத்தை சார்ந்த கூலி தொழிலாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மோகன பிரபா 720-705 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவுல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. தேசிய அளவுல தேர்ச்சி பெற்றுள்ள மாணவிகள் பட்டியல்ல இவங்க 14வது இடத்தையும் தேசிய அளவிலான மொத்த பட்டியல்ல 52வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இதை தவிர அரக்கோணத்தைச் சேர்ந்த தமிழ் வழியில் படித்த சக்திவேல் என்ற மாணவன் நீட் வகுப்பிற்கு செல்லாமலேயே 720-674 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. தமிழக மாணவர்களாலும் அரசு பள்ளி மாணவர்களாலும் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற முடியாதுன்னு விமர்சனங்கள் எழுந்த நிலையில அதனை உடைக்கும் வகையில இம்முறை பாத்தீங்கன்னா அதிக அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றது தமிழக மாணவர்களால் நீட் தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கு.